Boomer Premium Shirts. ரொம்ப நாளாவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு 3 to 4 days போல ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இடத்த சூஸ் பண்ணோம், நம்ம என்ன செய்வோம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம் இல்ல யூடியூப் பார்ப்போம், கூகுள் சர்ச் பண்ணோம், அப்படி தானே. அப்படி இன்ஸ்டாகிராம்ல சமீப காலமா நான் பார்த்துட்டே இருக்கும் போது எனக்கு வந்துட்டே இருந்த ஒரு பிளேஸ் தான் வர்க்கலா. அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது வர்க்கலா அப்படின்றது கிளிஃப் பீச் ரெண்டுமே ஒன்னா இருக்கிற ஒரு பிளேஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒன்று மவுண்டெயின்ஸ் இல்லை கிளிஃப் அப்படி மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம், இல்லை ஒரே பீச் ஏரியாவாக இருக்கும். இந்த வர்க்கலா பொறுத்தளவு கிளிஃப் பீச் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு வர்க்கலா. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயமா இருக்கும். ஒன்று டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று வந்து ஸ்டே. இப்போ டிரான்ஸ்போர்ட் நம்ம ட்ரெயின் எடுத்துக்கலான்னு பேசியாச்சு. அப்போ அடுத்து ஸ்டே. ஸ்டேன்னு வரும்போது வர்க்கலாவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். நமக்கு ரூம்ஸாகவும் அவைலபிளாக இருந்தது, காட்டேஜஸாகவும் இருந்தது, ஹாஸ்டல்ஸாகவும் இருந்தது. ரூம்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது பர் நைட் 1,500, 2,000 அந்த மாதிரி வந்தது. காட்டேஜஸாக பார்த்தா நமக்கு 5,000 to 50,000 வரைக்குமே நமக்கு அது அவைலபிளாக இருந்தது. சரி, இது ரெண்டுமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரல, ஏன்னா நாங்கள் ஒரு 4 days பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஹாஸ்டலே செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஹாஸ்டல் தான் செலக்ட் பண்ணோம். ஹாஸ்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு நைட்டுக்கு நமக்கு ஒரு 400-300 ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து பர் நைட்டுக்கு வந்து 400 மேக்ஸிமம். கிளிஃப்லேயே நம்ம ஹாஸ்டல் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா கிளிஃப்லேருந்து நம்ம பீச்சுக்கு அப்படியே இறங்கி போகலாம். அந்த கிளிஃப்லேருந்து நம்ம பீச்சுக்கு போகிறதே ஒரு மினி ட்ரக்கிங் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நமக்கு இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து வர்க்கலா போகிறதுக்கு நமக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்தாச்சு, ஸ்டேவும் பார்த்தாச்சு. வர்க்கலா வர்க்கலாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வர்க்கலாவில் ஒரு மேஜர் அட்ராக்டிவ் ஈவெண்ட் தான் பீச் தான். பீச் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 பீச் இருக்குது. வர்க்கலாவில் மெயினில் இருக்க ஒரு பீச் கிளிஃப்லேருந்து கீழேயே இருக்கும். கிளிஃப்லேருந்து கீழே இறங்கி போகிற அதுவே ஒரு மினி ட்ரக்கிங் மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உள்ள பீச்சுக்குள்ளே போயிட்டு அங்கங்கே அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் அவங்க பாட்டு பாடிக்கிட்டு அவங்கவங்க ஏற்ற மாதிரி மியூசிக் வாசிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸாக இருக்கும். பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு காக்டெயில்ஸோ இல்லை ஜூஸோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அங்கே பீச்சில் போய் உட்காந்துட்டு சன்செட் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு அது அவ்வளோ அந்த டேவே ஒரு எண்டான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த வர்க்கலா பீச், வர்க்கலாவில் பீச்சஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கிளிஃப் இருக்குது, ஓகே. அதை தாண்டி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது? இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அட்வென்ச்சர்ஸாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி வர்க்கலாவில் இருக்க இன்னொரு ஒரு மேஜர் அட்ராக்டிவ் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தா கயாக்கிங், அதுவும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில். இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து பிச்சாவரம்ல வந்து ஒரு பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது, ஆனால் அங்கேயும் கயாக்கிங் இருக்குது. பட் அந்த கயாக்கிங்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ளெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வரமாட்டாங்க, அதை சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து காட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே நம்மளை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ளேயே கூப்பிட்டு போவாங்க. கிளிஃப்ல இருந்து நீங்கள் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த கயாக்கிங் போகணும் அப்படின்னா ஒரு 1/2 hour டிராவல் மாதிரி இருக்கும். அந்த 1/2 hour டிராவல் பண்ணிட்டு அங்கே போயிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 slots தருவாங்க. ஆக்சுவலி அந்த கயாக்கிங் நம்ம போகணும்னு சூஸ் பண்ணனா ஒரு நாளைக்கு 2 slots தருவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் 6 o'clock பேட்ச் ஒன்று சொல்லுவாங்க, ஈவினிங் 3 o'clock பேட்ச் ஒன்று சொல்லுவாங்க. பட் என்னோட ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் மார்னிங் போய் பண்ணணுன்றது தான், ஏன்னா காலையில் போனால் நம்ம சன்ரைஸ் ஆகும் இல்லையா. அந்த டைமில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். சன்செட்டோட சன்ரைஸ் நல்லாயிருக்கும்னு அவங்களே நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர் ஹெட்டுக்கு 1,000 rupees அந்த மாதிரி வாங்குறாங்க. மினிமம் 4 hours 4 hoursன்றது நீங்கள் 5 to 6 hours கூட ஆகும். 4 hoursன்னு சொல்லி நம்ம உள்ளே கூட்டு போவாங்க. கயாக்கிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நமக்கு அது ட்ரைனிங் தருவாங்க. எப்படி ஓட்டணும், அது என்ன பண்ணணும், எப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து தான் நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போகும்போது உள்ளே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள சுற்றி காட்டுவாங்க. எல்லாமே காட்டிட்டு நமக்கு ஒரு கேம் மாதிரி வைப்பாங்க. இப்போ இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தீங்களே, உள்ளே போயிட்டு உங்களால் வெளில வர முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சிடும். அது ஆக்சுவலி அது அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடத்துல உள்ளே போயிட்டு நின்றதுமே
ஒரு ஆழம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்மள கூட்டு போய் நிப்பாட்டிட்டு நீங்க விருப்பம் இருக்கு போலாம் அப்படின்னா தண்ணியில இறங்கி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுருவாங்க. அங்கதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா நீங்க தண்ணிக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா உங்க கால் முட்டிக்கு கீழே வந்து தண்ணி சூடா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு மேல சில்லுன்னு இருக்கும். என்னன்னா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல கயக்கிங் பண்ற அந்த ஏரியா ரிவரும் கடலும் ஜாயின் ஆகி கடலுக்குள்ள போற ஒரு ஏரியா தான் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த சால்ட்டி வாட்டர் கடல்ல இருந்து வர தண்ணி வந்து நம்ம முட்டிக்கு கீழேயும் மேல வந்து அந்த நல்ல தண்ணியும் வந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரூமுக்கு போயிட்டு ஒரு 2-3 hours ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 hours மேக்ஸிமம் 5 hours வந்து நம்ம கயாக்கிங் போட்டில் பண்ணிகிட்டே போயிட்டு வந்தால் டயர்ட் ஆகிடும் இல்லையா. அதனால ரூமில் போய் நம்ம அந்த டே அவ்வளோதான், அதுக்கு மேலே டே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கும். அப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி என்னென்னா டீப் சி. டீப் சீன்றது என்னென்னா அங்கே மீன் பிடிக்கிற அந்த கண்ட்ரி போட் இருக்கும் இல்லையா, அந்த போட்டில் வந்து நம்மளை ஏர்லி ஒரு 5 மணி போல் நம்மளை அங்கே வர சொல்லிடுவாங்க. வந்துட்டு நம்மளை அந்த படகுல நம்மளை உட்கார வச்சு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கூட சேஃபாக தான் கூட்டு போவாங்க. அந்த கப்பல்லாம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 kilometers போல் நடுக்கடலை உள்ள நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே கூட்டு போயிட்டு டால்ஃபின் வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு லக் இருந்தால் அங்கே டால்ஃபின் பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் டால்ஃபின் பார்க்கல, பட் நிறைய குட்டி குட்டியாக அந்த பறக்கிற மீன் இருக்கும் இல்லையா அது வந்து நாங்கள் அங்கே நிறையவே பார்த்தோம். இஃப் நீங்கள் அங்கே கம்ஃபர்டபுள், நீச்சல் அடிக்கலாம் தெரியும், பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்மளை வந்து கடலுக்குள்ளே குதிச்சு நீச்சல் அடிக்க விடுவாங்க. இப் நீச்சல் நமக்கு தெரியலனா லைஃப் ஜாக்கெட் போட்டு விட்டுட்டு நம்ம லைஃப் ஜாக்கெட்டில் ஒரு கயிறு கட்டி அவங்க போட்டில் ஒரு கயிறு கட்டி நம்ம உள்ளே இறக்கி விட்டுருவாங்க. போய் ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தண்ணியில் விளையாண்டுலாம் பயமாலாம் இருக்காது. நீச்சல் தெரியாட்டி போல எனக்கும் நீச்சல் தெரியாது, அங்கே போய் ஆனால் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ண சூப்பராக இருந்திருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து கேரளாவில் நிறைய பிளேஸ் இருந்தும் அவங்க வந்து வர்கலாக்கு வரதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் என்னன்னா அங்கே வந்து இந்த யோகா அண்ட் வெல்னஸ் ஸ்பா சென்டர்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். எப்படின்னா நீங்கள் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டால் அந்த ஆயுர்வேதிக் முறையில் வந்து ஃபுல் ஸ்பா உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க. அப்படி செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நாங்களும் அதுக்கு போனோம். கயாக்கிங் முடிச்ச அன்னைக்கு சாயந்தரம் நாங்கள் ஆக்சுவலி அந்த ஸ்பாக்கு போனோம். கயாக்கிங் போயிட்டு வந்து எங்களுக்கு கை காலம் ரொம்ப பெயினாக இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்தோம், அப்படி டேன் ஆகி ஒரு மாதிரி இருந்தோம். அங்கே ஸ்பா போயிட்டு வந்த உடனே எனக்கு அப்படியே ஃபுல் ரெஃப்ரெஷிங் தான், அது ஒரு மாதிரி ரீபார்ன் மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியே செம்மையாக பவர்ஃபுல்லாக அப்படி ஃபீல் ஆச்சு. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணுற போது நம்ம டிரான்ஸ்போர்ட் பார்ப்போம், ஸ்டே பார்ப்போம், அதுக்கப்புறம் டெய்லி ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. மேக்ஸிமம் வர்கலா பொறுத்தளவு இது எல்லாருமே சீப், ஆனால் ஃபுட்டை தவிர ஃபுட் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வர்கலா நீங்கள் ஹாஸ்டல்லையோ ரூம்லையோ எங்கே ஸ்டே பண்ணாலுமே கிச்சன் வந்து அக்சசபிளாக இருக்கும் வர்கலா பொறுத்தளவு. ஸோ காலையிலையும் நைட்டும் முடிஞ்ச அளவு ஒரு பிரெட் டோஸ்ட்டோ இல்லை இப்பி நூடுல்ஸ் இந்த மாதிரி நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்டுக்கிறது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பட்ஜெட்டாகவும் இருக்கும். மதியம் டைமில் வந்துட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் தோணும் நமக்கு. அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அந்த சி வியூவோடு இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு பிளேஸ். காசுக்காக பார்க்காம ஒரு நாங்கள் 3 பேர் போனோம். மதியம் நாங்கள் சாப்பிட போகிறோம்னா எங்களுக்கு ஒரு 500-600 போகிறாச்சு, கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. அங்கே ஒரு 2 ஹோட்டல் கிளஃபுட்டி அண்ட் டார்ஜிலிங் ஹோட்டல்னு சொல்லி 2 இருந்தது. அந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது, ப்ளஸ் டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருந்தது. அங்கே முக்கியமாக அந்த கிளஃபுட்டின்ற ஒரு ஹோட்டலில் ஒரு தாய் நூடுல்ஸ் ஒன்று சாப்பிட்டோம், அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது அந்த வியூவோட அந்த கடல் மேலே ரூஃப் டாப்பில் உட்காந்துருக்கும், அந்த காற்று ரொம்பவே நல்லா இருந்தது. அதை கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சாப்பாடு அங்கே ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும், இருந்தாலும் வர்கலாவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இன்னொரு மேஜர் வந்து நைட் லைஃப். வர்கலா நைட் லைஃப்ன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது ஏன் வர்கலா வந்து ஒரு மினி கோவா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எந்த ஹோட்டலுக்குள்ளே போனாலும் இந்த லைவ் மியூசிக், டிஜே, ஒரு கிளப் டான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. அண்ட் சம் சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ் தான் வர்கலான்றது. நீங்கள் ஒரு நாள் தான் பிளான் பண்ணீங்களா, ஒரு நாள் நீங்கள் ஏதாவது ஹோட்டலில் போய் நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த லைவ் மியூசிக்கோட அதை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரெக்வஸ்ட் தர பண்ணுற சாங்ஸ் எல்லாமே பாடுவோம். ஆக்சுவலி அங்கே வர ஃபாரினர்ஸ் நிறைய பேர் தமிழ் சாங்ஸ் கேட்பாங்க அங்கே, அது இன்னும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க தமிழ் பாட்டு பாடுவாங்க, அந்த ஃபாரினர்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைபாக தான் இருந்தது அந்த ஏரியா. நைட் டைமில் அந்த கடல் காற்றோட அந்த லைவ் மியூசிக் ரூஃப் டாப்பில் ஒரு சாப்பிட்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். நீங்கள் வர்கலா போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் அதை ட்ரை பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் காஸ்ட்லி தான். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நாங்கள் 3 பேர் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு எங்களுக்கு 1500 ஆச்சு. நைட் டைம் மட்டும் எல்லாமே காஸ்ட்லி, லவ் மியூசிக் அந்த இடத்தோட கொஞ்சம் அது மட்டும் காஸ்ட்லி தான். பட் ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், தப்பு இல்லை. அங்கே எல்லா ஹோட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து உயிரோடு அந்த தண்ணி டப் மாதிரி போட்டு ஹோட்டலுக்கு வெளியில் வச்சுருப்பாங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன மீன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மீனை நீங்கள் கேட்குற மாதிரி நீ கேட்குற டிஷ்ஷை அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு மேலே அந்த ரூஃப் டாப்பில் போய் இந்த சீனரி என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். ஒரு 1-1.5 hours வந்து அங்கே
நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை சமைச்சு கொண்டு வந்துருவாங்க. ஆக்சுவலி எனக்கு அது அத்தன்டிக் கேரளா டிஷ் மாதிரி இல்லை, அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு இட்டாலியன் ஃப்ளேவரில் தான் இருந்த மாதிரி இருந்தது. அங்கே இருந்த முக்காவாசி பீப்புள்ஸும் ஒரு இட்டாலியன் பீப்புள்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்தது. வர்க்கலால எந்த அளவு இந்த நைட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபுட்டெல்லாம் இருக்கோ அதே அளவு ஈக்குவலாக அங்கே ஷாப்பிங். வர்க்கலால ஷாப்பிங் வேற லெவலில் இருக்கும். எப்படின்னா நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் எந்த ரசம் தான் உங்களுக்கு 1000-1500 சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் 200 வரைக்குமே பார்கனிங் பண்ணி வாங்கலாம். அந்தளவு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே கிடைக்காத ட்ரெஸ்ஸஸ் இல்லை. மேக்ஸிமம் வர்க்கலா மாதிரியான ஒரு பீச் ஏரியாஸ்க்கு போறீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு போல அங்கே போய் ஒரு ரெண்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிட்டா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த பீச் வியர்ஸ் அதெல்லாம் நீங்கள் கிடைக்காது. அங்கே வந்து நல்லா இருக்குது, ப்ளஸ் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் பார்கனிங் பண்ணும் உங்கள் பார்கனிங் பண்ணுறதை பொறுத்து தான் அது. வர்க்கலாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வரது எல்லாத்துக்குமே நமக்கு டூ வீலர் ரெண்ட் எடுத்துக்கிறேன்றது நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்கள் டூ வீலர் ட்ராவல் பண்ணி போகும்பொழுது அங்கே இருக்க குட்டி குட்டி இடத்தையும் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கிளிஃப்லேருந்து கப்பல் பீச் போகிறது வந்து டூ வீலரில் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சீனரி அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த பீச் போகிறது வந்து நடுவில் ஒரு மணல் திடல் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ரைட் சைட் பார்த்தா கடலாக இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல தண்ணி, அந்த ரிவர் ஒரு மாதிரி அழகாக காம அலையே இருக்காது, அவ்வளோ ஸ்டேபிளாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பிளாக் சாண்ட் பீச்சில் டூ வீலரில் ரெண்டு பக்கமும் இந்த சீனரியோட போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சர்ஃபிங் பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் இந்த கப்பல் பீச் தான் போவாங்க. சர்ஃபிங் பண்ணால் நீச்சல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க, எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால் நாங்கள் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்ஃப் போய் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி சர்ஃப் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் அங்கே காத்துட்டு இருந்தாங்க, நாங்கள் போகலை எங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதனால. இப்போ நீங்கள் வர்க்கலாக்கு ஒரு 4 days பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்பப்போ போகலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் இல்லையா. நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ 2-3 விஷயம் நாங்கள் தப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அதனால சொல்கிறேன். இப்போ காலையில் ஒரு 11:30 போல் வந்தீங்கன்னா அந்த நாள் கிளிஃப்லேயே உங்கள் டேவை செலவு பண்ணிவிடுங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க. அன்றைக்கி ஏதாவது நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கிட்டோம்னா அது நமக்கு ஒரு மாதிரி குழப்பமாக டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். போன அடுத்த நாள் 2வது நாள் காலையில் வந்து கயாக்கிங் வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஏர்லி மார்னிங் வர சொல்லுவாங்க, போயிட்டு அன்றைக்கி கிளிஃப்லேயே செலவு பண்ணிவிட்டு தூங்கி எழுந்து காலில் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்பா அப்படின்ற விஷயம் என்றைக்கு கிளம்புறீங்களோ அதுக்கு முந்தின நாள் வச்சுக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். டீப் சீ வந்து சண்டே தயவு செஞ்சு போயிடாதீங்க, நாங்கள் சண்டே தான் டீப் சீ போனோம், ரொம்ப கூட்டமாக இருந்தது, நிறைய பேர் வந்திருந்தாங்க, தண்ணியெலாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சு அப்படி இருந்தது. டீப் சீ பொறுத்தளவு ஒன்று ஃப்ரைடே போங்க, இந்த மண்டே போங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வர்க்கலால ஒரு பெரிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 3-4 days போல் ஃப்ரெண்ட்ஸோட போய் அங்கே ஸ்டே பண்ணுறீங்க, நீங்கள் அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணும்பொழுது அங்கே இருக்க எல்லா ஹாஸ்டல்ஸ்லேயும் ரூம்ஸில் இருக்க அந்த ஓனர் வந்து நம்மக்கிட்ட ஒன்று கேட்பாங்க, இஃப் நீங்கள் இன்னும் ஒரு வாரம் இங்கே ஸ்டே பண்ணணும் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ரெசார்ட் வந்து ஃப்ரீயாகவே தரேன் அப்படின்றாங்க. இது நான் விளையாட்டு சொல்ல ரொம்ப சீரியஸாக, என்கிட்ட வந்து நிறைய பேர் அப்படி ஸ்டே பண்ணாங்க, எங்ககிட்டயும் அது கேட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தினால நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ஏன் அவங்க அப்படி ஹாஸ்டல்ஸ் வந்து கடைசியாக கிளம்பும் போது நீங்கள் தங்கிக்கிறீங்களா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே விட்டுறோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, வர்க்கலாவே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹிப்பி கல்ச்சர் ஏரியா. அதாவது நான் நாளோடியாக சுற்றிட்டு இருக்கேன், நான் நிறைய பேர் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக சுற்றிட்டு இருக்கேன், இந்த ஜிப்சி மாதிரி சுற்றுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு பக்கமான பிளேஸ் தான் அந்த வர்க்கலா. ஹாஸ்டல்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் நிறையா ஹோட்டல்ஸில் கூட நீங்கள் ஒரு ஹிப்பி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்க்ஸு ஃபுட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் வர்க்கலாம். இப்போ வர்க்கலால நீங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்ன பட்ஜெட்டில் போயிட்டு வந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராவல், சென்னை டு வர்க்கலா போக வரதுக்கு ட்ரெயினில் அப் அண்ட் டவுன் பர் ஹெட்டுக்கு எங்களுக்கு 1000 ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டே வந்து நாங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், பர் ஹெட்டுக்கு 350-400 rupees ஆச்சு. அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா கயாக்கிங்க்கு 1000, டீப் சீக்கு 600, அண்ட் ஸ்பா எடுத்துக்கோன்னா 750-1000 வரைக்குமே நமக்கு இருந்தது. நாங்கள் போனது வந்து 750 ஆச்சு. அண்ட் நாங்கள் சுத்தறதுக்கெல்லாம் நம்ம ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு நாளைக்கு வந்து 300 rupees அந்த ஸ்கூட்டி, பெட்ரோல் நம்ம தான் போட்டுக்கணும், அண்ட் ரொம்ப செலவாகுது. இன்னும் ஒரு 1.5-2 kilometers தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபுட் வந்து ஒரு வேலைக்கு ஒருத்தருக்கு 150 அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு 450 ஆகும். டோட்டலாக நமக்கு இப்போ ஒரு 4500-5000 வச்சுப்போமே, அவ்வளோதான் ஆச்சு எங்களுக்கு. ஒரு 5000 கம்மியாக ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரதுக்கு உண்டான ஒரு இடம் தான் வர்க்கலா. நீங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் இல்லை, ஃபேமிலி கப்புள்ஸ் எப்படினாலும் போல அது ரொம்பவே சேஃபான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ஆகுது போய் பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு பிளேஸ் தான் வர்க்கலா. நார்மலாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா ட்ரிப் போனோம் அப்படின்னா நம்ம கோவா பிளான் பண்ணுவோம், கோவாக்கு அடுத்து பாலி, தாய்லாந்து அப்படிலாம் போனோம்னா பிளான் பண்ணுவோம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ் அந்த ஒரு கல்ச்சரோடவே நம்ம இந்தியாவே இருக்க ஒரு அப்ராட் கண்ட்ரி தான் வர்க்கலான்னு சொல்லலாம். அது 5000 இவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலன்னா கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய பிளேஸ்.
சோலோ டிராவலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பிளேஸ் வர்க்கலாம். போயிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாருக்குமே சோஷியலைஸ் ஆகிட்டு வரலாம். Boomer Premium Shirts.